விஜய் மாநாடு நடைபெறும் வி சாலையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என புதிய தலைமுறை நேற்றே கணித்திருந்தது. இந்த சூழலில் பலர் மயங்கி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்கிறார். வேதவள்ளி, வி சாலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு நேற்றே வழங்கியிருந்தீர்கள். வழக்கத்தை விட புழுக்கம் அதிகமாக இருக்கும், டீஹைட்ரேட் ஆகலாம், அதனால நீர் சத்து குறைபாடாகாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு அங்க வானிலை நிலவரம் எப்படி இருக்கிறது? நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரம் என்ன? சில பகுதி மாலை 5 மணிக்கு மேல அந்த வெயிலுடைய தாக்கமோ அல்லது புழுக்க தாக்கமோ எதுவும் இருக்காது. ஏன்னா இன்று மாலைக்கு மேல நமக்கு லேசாக பனிமூட்டம் நிலவுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால அதற்கு பேர அதுக்கு மேல அச்சப்பட தேவையில்லை. ஆனா அதற்கு முன்னதாக நம்ம நேற்றே இது தொடர்பாக வீடியோவையும் வெளியிட்டிருந்தோம். யாரெல்லாம் வந்து அந்த மாநாட்டுக்கு போறீங்களோ அந்த நேரத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். இந்த நேரத்துல 3 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதாவது பொதுவாக நம்ம சென்னை போன்ற மாவட்டங்கள்லாம் 40 டிகிரி செல்சியஸ்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனா இப்போ விக்ரமாண்டி வீசாலையில 33-35 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் வெப்பநிலை இருக்கிறது. ஆனா இது குறைவான வெப்பநிலை அப்படின்னு பார்த்து நம்ம கணிச்சுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஈரப்பதத்துடைய அளவு வந்து காற்றிலுடைய ஈரப்பதம் ஹியூமிடிட்டி வந்து 63% இருக்கிறது. 30-50% ஹியூமிடிட்டி இருக்கு அப்படின்னா அதை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் 63% ஹியூமிடிட்டி அப்படின்னும் போது நமக்கு புழுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நிறைய பேர் பலர் மயக்கமடைஞ்சிருக்காங்க. அது நேரடியாக வெயிலுடைய தாக்கத்தால இல்லாம உடல்ல ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறதுனால நீர் இழப்பு ஏற்பட்டு நம்ம நேரத்தை எச்சரிச்சிருந்தோம். நீர் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீர் ஆகாரங்களை அதிகமா எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம எச்சரிச்சிருந்தோம். அதற்கு உதாரணமா வந்து பார்த்தோம்னா நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம், பலரும் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இப்பவும் அதே நிலைதான் நீடிக்குது. 4 மணி வரையிலும் இதே நிலைதான் நீடிக்க போகுது. அதாவது 33-35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, ஆனா ஹியூமிடிட்டி அதிகமா இருக்க போகுது. அப்போ உடல்ல இருக்கக்கூடிய நீரெல்லாம் வந்து இழந்து அந்த நீர் இழப்பு ஏற்பட்ட பிறகு புழுக்கம் அதிகமாகும். இயல்பாகவே ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தா புழுக்கம் இருக்கும், அது ஒன்று. ஆனால் இப்ப அங்க கூட்டமும் அதிகமாக இருக்கு இல்லையா, மக்களுடைய நெரிசல் அப்படின்றது அதிகமா இருக்கு இல்லையா. அப்போ இன்னுமே கூட அதிகமாக அந்த புழுக்கத்தை உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது ஒரு உச்சத்தை அடையும் போது மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம எச்சரிக்கவும் செஞ்சிருந்தோம். நேரடியாக அங்க தாவேக்கா மாநாட்டுக்கு வந்தவங்க கூட நீரை வந்து விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போதும் அந்த நிலை தொடர்வது வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் 4 மணிக்கு மேல இந்த நிலை மாறக்கூடும். வெயில் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும். அதற்கு பிறகு பனிமூட்டம் இரவு நேரத்தில் அதாவது 6 மணிக்கு மேல நிலவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஃபாக் கண்டிஷனும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இந்த புழுக்கமும் வெயிலும் அந்த டீஹைட்ரேஷனும், மக்கள் தண்ணீர் அதிகமா எடுக்காத பட்சத்துல டீஹைட்ரேஷன் தொடர்ந்து ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் இப்போதைக்கு வானிலை நிலவரம் அங்கு இவ்வாறாகத்தான் இருக்குது. திலகவதி, 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை, 63% ஹியூமிடிட்டி நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், விவரங்களுக்கு நன்றி வேதா.